ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாணவ கண்மணிகளே, தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இருக்க வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வரீங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக பண்ணுறீங்க, வெறித்தனமாக பண்ணுறீங்க, நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் என்எம்எஸ்க்குரிய தேர்ச்சியை வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோஸ்க்கு வந்து நிறைய பேர் லைக்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க, கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. இதுவும் போல் வந்து வர எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயனடைஞ்சுக்கட்டும். வாங்க நம்ம இன்னைக்குரிய வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மாணவ கண்மணிகளே, இன்னைக்குரிய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேறுபட்ட வார்த்தையை கண்டறிதல். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோவில் வேறுபட்ட எண்ணெய் கண்டறிதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த இதில் வந்து வார்த்தை அப்படின்றாங்க, ஃபைன் தி ஆட் ஒன் அவுட் அப்படின்றது தான் இதுக்குரிய இங்கிலீஷ் ஆக்கும், ஆங்கில ஆக்கம். ஓகே, இது வந்து என்ன மாதிரி கொடுத்துருவாங்க அப்படின்னா, ஒரு நாலு வார்த்தை கொடுத்துட்டு அந்த நாலு வார்த்தைக்குள்ள வந்து ஒரு வார்த்தை வந்து தப்பாக இருக்க மாதிரி, அதாவது என்னென்னா அது பொருந்தாததாக இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை தான் கண்டுபிடிச்சி அதுதான் விடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஓகேவா, வாங்க நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்குள்ளே போயிடலாம். மொதல் கேள்வி என்ன அப்படி இருக்குன்னா, லயன், டைகர், டீர், சீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாலு இது கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ என்னென்னா, இதை நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு என்ன மாதிரி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஓகே, இந்த ஒவ்வொரு வார்த்தைக்குரிய அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால் வந்து இதை வந்து ஈஸியாகவே பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வார்த்தைக்கெல்லாம் வந்து வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் அட்டன் பண்ணுறப்ப, ஓகே, இந்த வார்த்தைகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அது வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர்லேயும் ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே, நீங்கள் நம்ம வந்து முதல் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். லயன், டைகர், டீர், சீட்டா. ஓகே, லயன்ன்றது என்னன்னா சிங்கம், டைகர்ன்றது புலி, டீருன்றது என்னது மான், சீட்டான்றது என்னது சிறுத்தை. ஓகேவா, இப்போ எல்லாமே வந்து என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, இது வந்து மாமிசத்தை சாப்பிடும், இதுவும் வந்து மாமிசத்தை சாப்பிடும், இதுவும் மாமிசத்தை சாப்பிடும், ஆனால் டீர் மான் மட்டும்தான் புல்லை சாப்பிடும், அதனால இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், விளக்கம். லயன், டைகர், சீட்டா வந்து ஊன் உண்ணிகள், அதாவது மீட், அதாவது மாம்சத்தை சாப்பிடக்கூடியது. புலி அதாவது வந்து டீர், டீர் மட்டும் வந்து தாவர உண்ணி, அது வந்து என்னன்னா ஹெர்பிவோர் அப்படின்னு சொல்றாங்க, அதனால ஆன்சர் வந்து டீர். ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா, பஸ், வேன், கார், ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து என்னன்னா, பஸ், வேன், கார், ட்ரெயின். ஓகே, பஸ்ஸுக்கு வந்து ரோட்ல தான் ஓடும், வேனும் ரோட்ல தான் ஓடும், காரு ரோட்ல தான் ஓடும், ஆனா ட்ரெயின் மட்டும் எதுல ஓடும், தண்டவாளத்துல ஓடும், அதனால ஆன்சர் வந்து ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதுக்கு நீங்கள்லாம் வந்து என்னென்னா, ஓகே, நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்பீங்கல்ல, அதை வச்சு நம்ம இதெல்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கேள்விகள் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும், நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம். ஆனால் சில கேள்விகள் வந்து நம்ம யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து புரியாத ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பாங்க, அந்த வார்த்தை என்ன அர்த்தம்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம என்ன நினைப்போம் அதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நினச்சி அதை கிளிக் பண்ணிடும், அதுதான் தப்பு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இருக்குது, நான் அதையும் சொல்லித்தரேன். இப்போ வந்து மூணாவது கேள்வி பாருங்களேன், ஸ்னேக், டவ், பீகாக், பேரட். ஓகே, இப்போ வந்து நீங்களே அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸ்னேக், டவ், பீகாக், பேரட். ஓகே, ஸ்னேக்குன்றது தரையில் தான் போகும், டவ், பீகாக், பேரட் எல்லாமே பறவைகள். டவ்ன்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து டவ்ன்றது வெள்ளை கலரில் இருக்கும் அந்த பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. பீகாக் நமக்கு தெரியும் நேஷனல் பேர்டு, பேரட் வந்து கிளி, அதனால இது மூணுமே பறவைகள். இது ஒன்று மட்டும் ஊர்வனை, அதனால தான் இந்த இடத்துல பிரித்து கொடுத்துருக்காங்க பறவைகள் இதெல்லாம், ஸ்னேக் மட்டும்தான் ஊர்வனை, அதனால அது வேறுபட்டது, அதனால ஆன்சர் வந்து ஸ்னேக். ஓகே, இப்போ நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, புஷ், ஜம்ப், திங்க், ரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புஷ்ன்றது என்ன சொல்கிறாங்கன்னா தள்ளு அப்படின்னு அர்த்தம், ஜம்ப்ன்றது குதின்றதுக்குரிய அர்த்தம், திங்க்ன்றது யோசி அப்படின்றதுக்குரிய அர்த்தம், ரன்ன்றது ஓடு அப்படின்றதுக்குரிய அர்த்தம். ஓகேவா, இப்போ இது மூணு இது நாலில் வந்து எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ அதே மாதிரி இதுக்குரிய பயிற்சி கல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நம்ம வந்து ஒன்று ரெண்டு இதை பார்த்துட்டு இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை அப்படியே பேஸ்ட் பண்ணி இதை நீங்களும் வந்து ஒரு பயிற்சி மாதிரி பண்ணி பாருங்கள். ஓகே, முதல் கேள்வியை பார்க்கலாம், கோட், டைகர், டீர், கவ். இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து பார்த்துட்டு ஓகே இதுக்கு ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன். ஓகேவா, இதே மாதிரி வந்து நிறைய பயிற்சி வினைகள் கொடுத்துருக்காங்க, வினாக்கள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதையும் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம், மூன், எர்த்,
மார்ஸ் ஜூபிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி படிச்சிருக்க சோசியலில் படிச்சிருப்பீங்களா, கண்டங்கள் எத்தனை அது படிச்சிருப்பீங்க, அடுத்து கோள்கள் எத்தனை அதுன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க, துணைக்கோள்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க, எது இதெல்லாம் துணைக்கோள்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதை வச்சு தான் இந்த இடத்துல கேள்வியை கேட்டிருக்காங்க. மூன் மூன்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, இங்கிலீஷில் மூணுன் இருக்கு, தமிழில் வந்து நம்ம நிலவுன்னு சொல்கிறோம், அது எர்த்துன்றது பூமி, மார்ஸ்ன்றது செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி சொல்லுவாங்களே, ஒவ்வொரு கோள்களுடைய பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் மூணுன்றது மட்டும் துணைக்கோள், அது வந்து சேட்டலைட், நேச்சுரல் சேட்டலைட், அதனால இதுதான் ஆன்சராக இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து இதுவரை படிச்சிருக்கிற நாலேஜை வச்சே நம்ம வந்து ஆன்சர் இது கண்டுபிடிக்கணும். அப்படி உங்களுக்கால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அதை சர்ச் பண்ணுங்கள், அது நிறைய கற்றுக்கோங்க, நீங்கள் நிறைய கற்றுக்க இந்த தெருவில் இல்லைன்னா அடுத்த தெருவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால உங்களுக்கு நாலேஜும் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே வாணா கண்மணிகளே, இதே மாதிரி நீங்கள் டெய்லி வந்து ஒரு டெய்லி ஒரு 2 hours 3 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் இந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அழகாகவே நம்ம என்எம்எம்எஸ் தேர்ச்சியை வந்து கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மாதம் 1000 rupees வர மாதிரி எங்கள் ஸ்கீம் இருக்குது, அதை மட்டும் கிளியர் பண்ணிக்கணும் அப்படியாச்சு. எப்படியாச்சும் இந்த மாதிரி நல்லா ஒர்க் பண்ணி கிளியர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் வேறு ஏதாச்சும் இந்த டாப்பிக்கில் எனக்கு வந்து வீடியோ போடுங்க சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் நான் அந்த டாப்பிக்லேயும் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ போட்டு விட்றேன், நீங்கள் அதை பார்த்தும் பயனடைங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா அவங்களும் வந்து படித்து அவங்க தேர்ச்சி கிளியர் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால் நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவாமான கண்ணுன்னிங்களே, நீங்கள் தேர்ச்சி பெற்று என்எம்எம்எஸ் தேர்ச்சியை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய், சி யூ.